விடுதலை கட்சியின் மீது ஒரு பொதுவான பிம்பம் ஒன்று கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு இது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான கட்சி குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சி அப்படின்னு அதை இந்த தேர்தல் உடைத்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்புறீங்க இந்த மாதிரியான யுக்தி இல்லாமல் இந்த வெற்றி பெற்றுக்கொள்ளும் போது அப்ப ரொம்ப வெளிப்படையா தெரிகிற விஷயம் என்னன்னா மக்கள் வந்து எங்களை அங்கீகரித்திருக்காங்க இந்த யுக்தியை வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது பொதுவான குற்றச்சாட்டாக இருந்துச்சு அப்ப நீங்க அத ஏதோ ஒரு வகையில சமர்த்தம் செஞ்சதாக வராதான் இந்த இடத்துலையும் சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்தக்கூடிய அதே திராவிட கட்சிகளின் போக்கை பிசிகாவும் பின்பற்றுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது அது நிச்சயமா இல்ல காரணம் என்ன நீங்க வந்து என்னோட அடையாளத்தை குறிப்பிட்டு பார்க்கிறவர்கள் இருக்கிறாங்க எதிர நிக்கிறது பாமக வேட்பாளர் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூக சேர்ந்தவர் அதனால அதே சமூகத்தை சேர்ந்து இன்னொரு நபரை நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து பாமகவையோ பாமகாவில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட தலைவர்களையோ நபர்களையோ என்றைக்குமே எதிர்த்து நாம் வந்து சொன்னது அவர்களுடைய நிலைப்பாடு அவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் வந்து நீங்கள் வந்து சனாதன நடவடிக்கைகள்னு சொல்லக்கூடிய சாதியவாத நடவடிக்கைகளாக இருக்கும்போது அதை வந்து நாம் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை அதே ராமதாஸ் அவர்களுக்கு தான் அண்ணன் திருமாவளவர்கள் வந்து அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்து கௌரவிச்சார் இப்போ வந்து வெளியில் வரும்போது பூனைக்குட்டி வெளியில் வருதுன்ற மாதிரி வரும்போது நம்ம அதை கண்டிக்காமல் அன்றைக்கி நம்ம விருது கொடுத்தோன்றதுக்காகவே வந்து இன்றைக்கி அவர் செய்யக்கூடிய அத்தனை அட்டுகளையும் அரசியல் ரீதியான சமூக ரீதியான மக்கள் விரோத போக்கையும் வந்து நம்ம கேட்காமல் இருக்கின்றது எல்லாருக்கும் பெரிய பெரிய ஊடகங்கள் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஊடகம் வந்து வால் மீடியான்னுவார் சுவர் மீடியா அரக்கோணம் நிகழ்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் உளுந்தூர்பேட்டை சரஸ்வதி படுகொலைக்கு வந்து அவ்வளவோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஸோ வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பே கேஸ்ட் பேஸ்டான விஷயம் வந்து இவங்க மேலே இருக்குது அப்படிங்கிற பார்வையை அது நீட்டிச்சுக்கு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை இது வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து எதாவது கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நீங்கள் வந்து ஆனால் இது ரொம்ப தெரியாமல் இருக்கிறாங்க நூறு சதவீதம் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க நாளைக்கே நீங்கள் போங்க வட மாவட்டங்களில் போங்க போயிட்டு கேளுங்க நீங்கள் இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கவங்க கூட நீங்கள் கேளுங்க நீங்கள் யா நீங்கள் வந்து ஓபிசியாக எம்பிசியான்னு கேளுங்க எம்பிசின்னு சொல்லலாம் அப்படி ஓபிசி இல்லையானா ஓபிசி இல்லைன்னுவான் நான் இது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன் தலைவர் பேர் கூட உச்சரிக்க மாட்டேன் எல்லா இடத்துலையும் தலைவர் அது என்னன்னா அவர் தலைவர் தான் எனக்கு தலைவர்ன்றது வந்து என்னென்னா நான் வந்து ஐ எம் நாட் சீமிங் ஹிம் ஆஸ் எ பர்சன் அவர் வந்து ஒரு ஐடென்டிட்டி ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் வந்து முன்னெடுத்துக்கூடிய காலம் வந்து விரைவில் வரும் என்பதை தான் பார்க்கிறேன் அதற்கான ஒரு துவக்கம் தான் அது வந்து ஒரு ஜேன்ஸ் அனைவரும் முகக்கவசம் அணியுங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள் பாதுகாப்போடு இருங்கள் கொரோனாவிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும் தமிழின் நம்பர் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதம் தமிழின் பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருப்போரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏ அவர்கள் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல நிறைவா இருக்கு மகிழ்ச்சி முக்கியமான ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தல் வந்து பார்க்கப்பட்டுச்சு பல கட்டங்களில் தமிழகத்திற்கும் முக்கியமான ஒரு தேர்தல் இருந்தாலும் இன்னும் நம்ம நுணுக்கமா பேச போனோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் அதான் இந்த தேர்தலை நான் பார்க்க விரும்ப விரும்புறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது ஒரு பொதுவான பிம்பம் ஒன்று கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு இது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான கட்சி குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சி அப்படின்னு அதை இந்த தேர்தல் உடைத்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்புறீங்களா அதாவது உடைத்திருக்கிறது என்பது வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கு பங்கு பெறுவதற்கு வாய்ப்பளித்த ஆதன் நேயர்களுக்கும் வந்து ஆதன் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நீங்கள் சொன்னீங்க ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அது சரியான ஒரு வார்த்தை அதாவது ஒரு பிம்பம் தான் இப்போ இதில் என்னென்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தேர்தலை அணுகுகிற விதம் வந்து தேர்தலுக்கான முக்கியத்துவம் இல்லை வந்து தேர்தல் வந்து தேர்தல் வெற்றி தோல்வி என்பதற்கான அதற்கான ஒரு முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுக்கறதில்லை நாங்கள் எப்பவுமே தான் தேர்தலுக்கு முன்னாடி கூட வந்து மற்ற கட்சிகள்லாம் தேர்தல் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம போராட்ட காலத்தில் இருந்தோம் ஆனால் இந்த வெற்றி வந்து எங்கே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அல்லது வந்து எந்த வகையில் ஒரு அங்கீகாரம் மிக்கதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விடுதலை சிறியல் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறியல் கட்சிக்கு பொது தொகுதியில் எப்படி நிற்க முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறாருன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு தேர்தல்களாக வந்து அது ஒரு கேள்வியாகவே எழுப்பப்பட்டது ஆனாலும் கூட பொது தொகுதிகளில் நின்று இருக்கோம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நின்று இருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்பே கூட ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே கூட வந்து நீங்கள் வந்து பொது தொகுதியில் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து நின்று இருக்காரு திருக்கோயிலூரில் இது இது அப்படியே தொடர்ந்து பேசப்பட்டு வந்து இது ஒரு புறம் ஆனால் இந்த விடுதலை சத்தியல் கட்சியுடைய கருத்தியலே வந்து நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதை ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தலித்துக்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஒடுக்கப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு ஆதிக்கத்திற்கு வந்து க அடிபணியக்கூடிய சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் விடுதலை சத்தியல் கட்சி அது வந்து ஒரு பரந்தப்பட்ட பார்வையாக பார்க்கணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி விடுதலை சத்தியல் கட்சின்னு ஆம் ஆனால் அந்த ஒடுக்கப்படுகிறவர்கள் தலித்துகள் மட்டுமே என்கின்றது தான் இங்கே பிம்பம் யார் ஒடுக்கப்பட்டாலும் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி தான் வந்து பல பிரச்சனைகள் வந்து எழுச்சி தமிழர் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கார் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த முறை வந்து பொது தொகுதியில் நிற்கும் பொழுது தலைவர் எழுச்சி தமிழருடைய அந்த செயல்கள் அந்த பணிகள் அவர் முன்னெடுப்புகள்லாம் வந்து மக்களிடம் எப்படி போய் சேர்ந்திருக்கு என்பது வந்து எல்லாருக்கும் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின்னா இருந்தது ஆனால் அதில் நான் வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்க்கறது என்னென்னா மக்களிடையே வந்து இது போய் சேர்ந்து இருக்கிறது மக்கள் வந்து நிச்சயம் இதை வந்து அங்கீகரிப்பார்கள் என்பதை வந்து யார் உணர்ந்தாங்களோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழ் வந்து ரொம்ப தெளிவாக உணர்ந்திருந்தார் அதனால தான் அவர் ரொம்ப கான்ஃபிடென்டாக இருந்தார் என்ன சொல்ல போனால் கான்ஃபிடென்ட்னா வந்து இந்த தேர்தலில் நிச்சயமாக மக்கள் அங்கீகரிப்பார்கள் நாம் வந்து பொது தொகுதியில் நிற்கக்கூடிய இடங்களில் பெரும்பான்மையாக நமக்கு வாய்ப்பு இருக்கு என்பது உணர்ந்தார் அது வந்து இன்றைக்கு வந்து நிரூபணம் இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்தல் முறையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை சராசரியாக வந்து தேர்தல் நடைமுறைகளை வந்து கையாளக்கூடிய கட்சிகள்லாம் இருக்காங்க வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க இது வந்து எல்லா கட்சிகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ இன்றைக்கு வந்து அந்த மாதிரியான சராசரியான தேர்தல் நடவடிக்கைகள் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வெற்றி பெறோம்னா அதுக்கு வந்து ஒரு சில யுக்திகளை வச்சுருக்காங்க அந்த யுக்திகள் வந்து நீங்கள் வந்து இம்மாறலாக கூட இருக்கலாம் அதாவது தார்மீக அடிப்படையில் பார்த்திங்கனாலும் சரி நெறியின் அறத்து அறத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய செயல்கள்லாம் இருக்குது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட ஆறு இடங்கள்லேயும் எங்கேயுமே அந்த அறத்தை மீறாமல் அறப்படி வந்து நாங்கள் வந்து தேர்தல் பணியாற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் பணி ஆற்றி வெற்றி தான் வந்து மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்குறதுக்கான அடையாளம் நீங்க உங்களுக்கு தெரியும் தேர்தல்கள்ல குறிப்பா பாக்குறோம் வாக்காளர்கள் வந்து எப்படி வந்து நான் அப்படி வந்து கொச்சையா சொல்ல முடியும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க எப்படி வந்து அவங்களை வந்து அவங்க வாக்குகளை கவர முடியுதுன்ற யுக்திகள் எல்லாம் இருக்கு பொது தேர்தலே அது நடக்குது ஆனா அந்த மாதிரி யுக்திகள் இல்லாம நாங்க வெற்றி தான் எங்களுக்கு மக்களுக்கான அங்கீகாரம்னு நாங்க சொல்றோம் ஒருவேளை அந்த மாதிரியான யுக்திகளில் வந்து கையாண்டு நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம்னா எங்களுக்கு அந்த மன நிறைவு இருக்காது அப்படி ஒரு செய்ய போறது இல்லை ஆனா இன்றைக்கு என்னென்னா அந்த மாதிரியான யுக்தி இல்லாம இந்த வெற்றி பெற்றுக் போது அப்போ ரொம்ப வெளிப்படையா தெரிகிற விஷயம் என்னன்னா மக்கள் வந்து எங்களை அங்கீகரித்திருக்கு ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த இது துணைக்கிழுவா கேட்க விரும்புகிறேன் இந்த யுக்தியை வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது பொதுவான குற்றச்சாட்டா இருந்துச்சு அப்ப நீங்க அதை ஏதோ ஒரு வகையில சமரசம் செஞ்சதா வராதா இல்ல அதாவது என்னன்னா இது வந்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது இது வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோசியலாக இருக்கக்கூடிய விஷயம் நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப பின் பாயிண்ட்டாக வந்து யாரையும் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் சமூகத்தில் வந்து ஊழல் புரையோடி கொண்டு இருக்கிறதுனா அந்த ஊழலுக்கு எல்லா வகையிலும் நாம் வந்து எல்லாருமே ஒவ்வொரு வகையில் காரணமாக இருக்கும் நான் உங்களையோ இல்லை நீங்கள் என்னையோ வந்து குற்றம் சாட்டக்கூடிய சூழல் இல்லை ஏதோ ஒரு வகையில் நானும் தான் அதுக்கு வந்து உடந்தையாக இருக்கேன் அந்த மாதிரி இந்த தேர்தல் அமைப்பில் தேர்தல் செட்டப்பில் இல்லை வந்து கட்சிகள் தனிநபர்கள் என்பதை கடந்து அந்த மாதிரியான சூழல் இருக்குது ஆனா அதை வந்து கையாளாம நாங்க பெற்றிருக்கிற வெற்றி என்பதுனால்தான் மன நிறைவா இருக்கும் இன்னொரு வகையில் நம்ம பார்க்கும் போது சாதி ஒழிப்பே சமூகத்தின் விடுதலை தமிழ் தேசத்தின் விடுதலை அப்படிங்கிறத முழக்கத்தை அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தப்பவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தான் இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டுச்சு நீங்க வந்து வெற்றி பெற்றீங்க திருப்பூரூர் தொகுதியில ஆனா அதே திருப்பூரூர் தொகுதியில எதிர்த்து நின்றவர் திருக்கச்சூர் ஆறுமுக மக்கள் நின்றார் பாட்டாளி மக்கள் கட்சி சார் உங்களுக்கும் அவருக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மக்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தீங்க ஸோ ஒரு நான் தலித் வேட்பாளர் தான் திரு பாலா எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிறத ஒரு அடையாளம் இருக்கு ஒருவேளை அந்த அடையாளத்துக்கு அப்பாற்பட்டு இருந்திருந்தாலும் இந்த வெற்றி வந்து சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஸோ இந்த இடத்துலையும் சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்தக்கூடிய அதே திராவிட கட்சிகளின் போக்கை பிசிக்காமல் பின்பற்றுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது அது நிச்சயமா இல்ல காரணம் என்ன நீங்க வந்து என்னோட அடையாளத்தை குறிப்பிட்டு பார்க்கிறவர்கள் இருக்கிறாங்க நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு துணை பொதுச் செயலாளர் என்னுடைய பணி டிராக் ரெக்கார்டை எடுத்து பாருங்க நீங்கள் எல்லா துணைப்பூசியாளர்களும் எப்படி வந்து செயலாற்றிருக்கிறார்களோ அந்த மாதிரி தான் அது வந்து தொடர் வன்னியரசாக இருக்கட்டும் இல்லை வந்து ஷானவாசாக இருக்கட்டும் இல்லை வந்து இன்னும் பிற துணைப்பூச்சியாளர் இருக்காங்க கன்னியாமுதன் கன்னாக இருக்கார் கனியாமுதன் இருக்கார் மதுரையில் இவங்க இதை மாதிரி எல்லாருமே நம்ம நாங்கள் வந்து இருக்கோம் அப்போ ஒரு தலைமை என்ன நினைக்கணும்னா கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இடங்களை பெற வேண்டும் என்பதுதான் தலைவர் வந்து ஒரு துணைப்பூசியாளருக்கு இடம் வந்து வேணும் போட்டியிடுறதுக்கு என்கின்ற அடிப்படையில் ஒரு தொகுதியை வந்து எனக்கான ஒரு தொகுதியை வந்து பெறக்கூடிய சூழலில் இருக்கார் அந்த மாதிரி எல்லாருக்கும் கேட்டார் எல்லாருக்கும் கேட்கும்பொழுது பொழுது திமுக கூட்டணி தலைமை கூட கூட்டணி எங்க இடம் கொடுக்குதோ எந்த பொது துணைப் போச்சியாளரோ இல்ல நிர்வாகியை நிறுத்த முடியுமோ தான் நிறுத்த முடியும் அப்ப இயல்பா இந்த பக்கம் ஒரு தொகுதியை நிறுத்தும் பொழுது இங்க இன்னொரு துணைப் பொதுச்சியாளரு ஒருவேளை வந்து இப்ப அதுவும் குறிப்பா என்னன்னா நான் நிற்கணும் அப்படின்னா எனக்கு பொது தான் நான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இப்ப நீங்க அதை தான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அன்றைக்கு வந்து இருந்த சூழல்ல அஹ் பொதுச் இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் வந்து அன்றைக்கு வந்து பொது தொகுதியில தான் போட்டியிட முடியும் என்கின்ற ஒரு சூழல் இருந்தது அவருக்கு வந்து பொது தொகுதி வாங்கினது பொது தொகுதி ஒரு பக்கம் வா போட்டோம் ஆனால் பொதுச் செயலாளருக்கான வாய்ப்பு அங்கே தான் பொது தொகுதி வாங்குறாங்க இப்போ எங்கள் கட்சியிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை வந்து இந்த சாதிய பார்வையில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் துணைப் பொதுச்சியலாளருக்கு ஒரு இடம் வேணும் அப்படி ஒரு துணை பொருளாளர் ஒரு இடம் பொழுது கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் இந்த தொகுதி தான் நிற்க முடியும் நிற்கிறது பாமக வேட்பாளர் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அதே ஒரு பார்வை முன்வைக்கப்படுது என்னன்னா இந்த தொகுதியே வந்து நீங்க முன்கூட்டியே எங்களுக்கு வந்து ஒரு மாசம் முன்னாடி நாங்க இந்த தொகுதியை கேட்டு இந்த தொகுதியில நாங்க நிக்க போறோம் நாங்க தான் நிக்க போறோம் எதிர்க்க பாமக நிக்குது அப்படின்னா நீங்க சொல்றது வந்து சரி அப்படின்னா சரி இந்த தொகுதி எங்களுக்கு வந்து பதினஞ்சு தான் அலாட் பண்ணப்படுது நீங்க வந்து எழுச்சி தமிழர் வந்து கூட்டணியை வந்து தொகுதிகள் எண்ணிக்கைன்னு நிறைவு செஞ்சிடறோம் எத்தனை எண்ணிக்கைன்னு எந்தெந்த சீட்ஸுன்னு வந்து நம்ம வந்து பேசும் பொழுது இந்த தொகுதி வந்து வழங்கப்படக்கூடிய அல்லது வந்து விருப்ப பட்டியலில் இருந்த தொகுதியா ஒன்றாக இருந்தாலும் கூட இதற்கான வாய்ப்பே இல்லாம சூழல் இருந்து இதை பத்தியே கன்சிடர் பண்ணல இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்னும் கூட ஒரு தொகுதி வந்து தனி தொகுதி நிற்கலாமுன்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது இது வித்தின் ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸில் தான் வந்து இந்த தொகுதியே நிர்ணயமாகுது எங்களுக்குன்னு இந்த தொகுதி ஒதுக்கப்படுறது ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த பத்து நிமிஷத்தை ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்ட போது உடனே வந்து இது வந்து பாமக நிற்கிறாங்க இந்த மாதிரியான சூழல்களில் எழுச்சி தமிழர் வந்து ஒரு குறிப்பிட்ட தோழர்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் போனால் நல்லா இருக்கும்னு நினச்சாரு இன்னைக்கு ஆறு பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சது அவர் மனசில் இதை விட அதிக எண்ணிக்கையில் இருந்தோம் நாங்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் இந்த ஆறுல யார் யார் எங்கெங்கே ஃபிட் பண்ண முடியும்னு பார்க்குறாரு இப்ப தொடர் வன்னியரசா ரைட் அவர் வானூர்ல நிக்கட்டும் சன்னா வந்து அரக்கோணத்துல நிக்கட்டும் சிந்தனை இப்படி இப்படிதான் வந்து என்ன வேட்பாளரான தவிர நீங்க இடமே இல்லை ஒரு ஒருவேளை வந்து இன்னொரு துணை பொதுச் அவர் எந்த சமூகமா இருந்தாலும் வந்து எனக்கு ஒத்த பணியாற்ற கூடியவர் இல்ல வந்து அவருக்கு கன்சிடர் பண்ணணும்னு ஒரு சூழல் இருந்ததுன்னா அவரு கூட கொடுத்திருப்பாரு தலைவர் அதிமுக கூட்டணியோடு பாமக சந்திச்ச அந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து இடங்களை வெற்றி பெற்று

எங்களுக்கு வந்து பொதுவாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுக்கு ஓட்ருக்கு திமுக ஓட்டு கண்டிப்பா இருக்கு திமுகவோட ஓட்டு இருக்கு காங்கிரஸோட ஓட்டு இருக்கு இடதுசாரிகள் எல்லாரோட வாக்கம் இருக்கு நீங்க அதையும் எடுத்துக்கணும் இது வந்து இப்ப நாம வந்து இப்ப ஏன் ஆனால் மட்டும் ஏன் வந்து நீங்க உடனே ஒரு கேள்வி முன்வைக்க கூட உங்க வெற்றி மட்டும் உங்க தனித்தன்மையான வெற்றினா ஏன்னா இங்க வந்து சொல்லப்பட்ட கற்பிதங்கள் நீங்க கடந்த காலங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மற்ற க கட்சிகள்ல ஒன்னா தான் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சினும் போது அப்படிப்பட்ட ஒரு பார்வை இல்லை என்பதாக ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு அதுவும் இல்லைன்னு உடைச்சதுதான் இந்த வெற்றி அதனால அது வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க முடியாது இன்னொன்னு வந்து நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட கடந்த கால தேர்தல் கூட்டணிகளோட இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் வந்து கூட்டணிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு சரிவு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா ஒரு கூட்டணியில் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு இல்லையா கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய கட்சிக்கு இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இருக்காது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இருந்து எப்படி இருந்தாங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் தலைமை தாங்கக்கூடிய கட்சியை விட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அது இல்லை இன்னைக்கு வந்து அவங்க இருபத்தி மூணு இடத்துல போட்டிட்டு ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா அவங்க வெற்றி பெற்ற இடங்கள்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கான எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் வந்து அவங்க வந்து வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் பார்க்கிறேன் ஆக இது வந்து மக்கள் வந்து அவங்க வந்து அவங்க வந்து புறந்தல் ஆரம்பிச்சது வந்து ஒன்பதுலேயே ஆரம்பிச்சிருச்சு அது மறுபடியும் வந்து அது வந்து வெளிப்பட்டிருக்கு அவ்வளோதான் அவ்வளவுதான் இந்த முறை பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முன்முடிவு எடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா பதிமூன்று கட்சிகள் ஒரு பிரதிநிதிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொரோனாவிற்காக ஒரு விஷயம் முன்னெடுத்திருக்கிறார் நான் அதற்குள்ள முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன விரும்புறேன்னா

அவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் வந்து நீங்க வந்து சனாதன நடவடிக்கைகள் சொல்லக்கூடிய சாதிவாத நடவடிக்கைகளா இருக்கும்போது அதை வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய சூழல் அதே ராமதாஸ் அவர்களுக்கு தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்து கௌரவிச்சாரு தமிழகம் முழுக்க அம்பேத்கர் சிலைகளை நிறுவியவர் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருந்தேன் நல்ல நல்லா படிக்கிறான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு வந்து ஒரு அவார்டை கொடுக்குறோம் முதல் வருஷம் அடுத்த வருஷம் அவன் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணுறான் நீங்கள் திருப்பி திருப்பி வந்து நீங்கள் அன்றைக்கி நல்லா வீடு நல்லவண்ண அவார்டு கொடுத்திங்களா அந்த தம்பிக்கு நீங்கள் எதுக்கு திருப்பி வந்து இப்போ வந்து அவங்கள வந்து கண்டிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது அன்றைக்கு அவருடைய செயல்பாடு அன்றைக்கி அவர் என்ன பண்ணாரோ அன்றைக்கு வந்து செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து என்ன செய்கிறாரோ அதை தான் நம்ம பேச முடியும் இன்றைக்கி வந்து அதை அந்த நிலையிலேருந்து இன்னொன்று எல்லாருக்குமே ஒரு கவர் கூட இருக்கும் இப்போ நான் கூட வந்து இப்போ ஒரு சில விஷயங்களை முன்னெடுக்கிறேன்னா எனக்கு பின்னாடி ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ திரு ராமதாஸ் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹிடன் அஜெண்டா கூட இருந்திருக்கலாம் அது நமக்கு தெரியல அப்போ அவர் வந்து நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கிய போது வந்து நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது போல அம்பேத்கர் சிலைகளை வைப்போம் போவோம்லாம் செஞ்சதுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா கூட இருக்கலாம் தெரியல மேபி அப்போ அந்த ஹிடன் எஜெண்டா தெரியாதப்போ நம்ம வெளியில இருக்கக்கூடிய செய்கைகளின் அடிப்படையில் நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்றோம் இப்போ வந்து வெளியில வரும்போது பூனைக்குட்டி வெளியில வருதுன்ற மாதிரி வரும்போது நம்ம அதை கண்டிக்காம அன்னைக்கு நம்ம விருது கொடுத்தோன்றதுக்காகவே வந்து இன்னைக்கு அவர் செய்யக்கூடிய அத்தனை அட்டு அரசியல் ரீதியான சமூக ரீதியான மக்கள் விரோத போக்கையும் வந்து நம்ம கேட்காம இருக்க முடியாது நீங்க இது வந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயம் கட்டமைக்கப்படுகிறது விடுதலை சுத்தியல் கட்சியும் பாமாக்கவும் மோதல் விடுதலை சுத்தியல் கட்சிக்கு வந்து இது வந்து இண்டிவிஜுவல் பொலிட்டிகல் பார்ட்டி ரைவல் கிடையாது இண்டிஜுவல் ரைவல் ரே கிடையாது இது என்ன ஆயிடும் நான் இப்போ ரெண்டு கட்சிகளுக்கு இடையே இருக்கும் முரண்பாடு சமூகங்களுக்கு இடையேன முரண்பாடு போல சமூகத்துல பிரதிபலிக்கிறீங்க அப்படி வந்து நீங்க ஆரம்பத்துல ஒரு பிம்பம் எல்லாம் சொன்னீங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு பிம்பம் தான் இதுவுமே காரணம் என்னன்னா அதற்கான வந்து சாட்சியங்களா வந்து விடுதலை சுத்தியல் கட்சியுடைய வேட்பாளர் நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் இல்லாமல் வந்து வெற்றி பெற முடியும் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் இல்லை அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களே சொல்லியிருக்காரு அவரே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் அங்கேயுமே கான்சென்ட்ரேட்டடாக வந்து நீங்கள் வந்து சமூக ரீதியாக இருக்குங்க நீங்கள் இன்னொன்று அந்த சமூகத்திலேயே வந்து நீங்கள் வந்து கல்வி அறிவு அதாவது அந்த எல்லா சமூகங்களிலும் இருப்பது போல் கல்வி அறிவு பெற்றவர் இருப்பார்கள் ஜனநாயக சிந்தனை கொண்டவர்களுக்காக மிகப்பெரிய த நீங்கள் வந்து இன்றைக்கும் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழர் விடுதலை பற்றி தமிழ் தேசியம்னு பேசும்போது நீங்கள் சொல்லக்கூடிய தமிழரசனை சில பேர் தான் சுருக்கி சாதி அடையாளத்தோட பாக்குறாங்க ஆனா தமிழரசன் வந்து என்றைக்குமே சாதி அடையாளம் வாழ்ந்தது இல்ல அப்ப அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க நீங்க தமிழரசனுடைய வாரிசுகளும் இன்றைக்கு இருக்கிறார்கள் அதாவது அவங்க வந்து இது இது வந்து இந்த ஐடென்டிட்டி வந்து யாருமே வந்து விரும்பி ஏத்துக்காத ஒரு ஐடென்டிட்டி தானே கேஸ்ட் ஐடென்டிட்டி நாம என்ன என்ன உங்களை பேரை கூட நீங்க நினைச்சீங்கன்னா மாத்திக்கலாம் இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு நீங்க வந்து வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் நீங்க வந்து இப்படிதான் அடையாளப்படுத்தப்படுறீங்க இப்போ எனக்கு அதுல வந்து உடன்பாடே இல்லை ஆனால் என்னை வந்து இன்னுமும் அந்த அடையாளத்தை நான் அந்த அடையாளத்தோட எந்த செய்கையுமே செய்யறதில்லை ஆனாலும் என்னை வந்து ஊடகங்கள்ல போடும்போது இவர் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர்னு இந்த சமூகத்தை சார்ந்தவர்னு யாருமே என்னை பார்த்ததா தெரில ஏன்னா எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் போட்டாங்க அதனால இப்போ நீங்க நீங்க இது நான் தான் சில நிகழ்ச்சிகள்லயும் குறிப்பிட்டிருக்கேன் இந்த தேர்தலையே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்மளை பயமுறுத்தி கூப்பிட்டு போறாங்க உள்ள பயமூர்த்தினா வந்து ஒரு கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் நான் எதுவும் சங்கடப்பட்டு என்ன பண்றாங்க திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் கடுமையா வேலை பார்த்த தோழர்கள் தவறாக எடுத்துக்காதீங்க பிரதர் இது இங்க வந்து நமக்கு வந்து பெரிய ரிசப்ஷன் இருக்காது இங்க வந்து வன்னியர்கள் என்பதை விட அந்த டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் வன்னியர்கள் வேறு பாட்டாளி மக்கள் கட்சியாக இருப்பவர்கள் வேறு இந்த டிஃபரன்ஸே நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அத்தாரிட்டி கிடையாது வன்னியர்களாக இருப்பவர்கள் எல்லாருக்கும் அத்தாரிட்டி கிடையாது ஏன் திமுகல வன்னியர்கள் இல்லையா எல்லா இருக்காங்க இயக்கங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஐடென்டிட்டியா வந்து அதை வந்து வெளியில தெரியாம இருக்கலாமே தவிர கட்சிகள் இருக்காங்க அப்ப வந்து என்னன்னா நீங்கள் அவங்க வந்து என்னென்னா இங்கே வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியாகவே இருக்கிறாங்க வண்டியர்கள் அதனால் இங்கே கொஞ்சம் வந்து நமக்கு பாதிப்பு இல்லை வந்து பெரிய ரிசப்ஷன் இருக்காங்க ஆனால் அங்கே என்னென்னா அவங்களே உள்ள வண்டி போய் நின்ன உடனே கூட பக்கத்தில் இருந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னணி நிர்வாகி நிர்வாகிகள் ஒன்றே சிலர் சொல்கிறார் என்னங்க அது ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் இப்போ நாங்கள் இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்தப்போ கூட இங்கே இவ்வளோ பேர் இல்லைங்க அப்படின்னாங்க ஆனால் அவங்க கிட்டலாம் என்ன எதிர்பார்ப்பு இருந்தால் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து தேவாண்ட வாய்ஸ் வாய்ஸ் ஆஃப் பீப்புளெல்லாம் யார் இருக்கணும் அது வந்து பாலாஜியா இருக்கலாம் இல்ல வந்து எங்களை வழிநடத்தக்கூடிய அண்ணன் எழுச்சி தமிழராக இருக்கலாம் அண்ணன் ரவிக்குமாரா இருக்கலாம் இல்ல எங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவங்க வந்து பீப்புள் நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்களை விட மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களால் தான் நல்லது நடக்கின்ற மனநிலை இன்றைக்கு மக்களிடையே எழுந்திருக்கிறது என்பதையும் பார்க்குறேன் நான் அதே நேரத்துல அது வந்து ஒரு அடிஷனல் இது இப்ப கண்டிப்பா வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் என்னன்னா நான் திமுக கூட்டணியில் தான் ஏன்னா உங்களுக்கு வந்து வெளியில வந்து திமுக வர வரப்பொழுதுன்னு திமுக கூட்டணி நிற்கும் போது திமுக ஆட்சி வரப்பொழுதுன்னு போது நான் வந்து திமுக வேட்பாளர் இல்லை இப்போ மக்கள் அப்படியும் யோசிக்கலாம்ல இவர் எப்படியா இருந்தாலும் இவர் திமுக வேட்பாளர் இல்லை கூட்டணி கட்சி ஆனா அவங்களுக்கு அடுத்த அதுக்கு என்ன விடையாக வருதுன்னா இவர் கூட்டணி கட்சி வேட்பாளர் தான் ஆனாலும் இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வேட்பாளரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் போது இவரை வழிநடத்தக்கூடிய தலைவர் மூலமாக இவங்க வந்து கண்டிப்பாக ரைஸ் பண்ணுவாங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து நீங்க வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியன்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க மக்கள் மேலே கன்சர்ன் வச்சுருக்காங்க ஒரு சிலர் தான் எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் நீங்கள் தலைவர் எழுச்சி தமிழரோட மிகப்பெரிய தன்மை என்னன்னா ஹி இஸ் அ ப்ரில்லியன்ட் பொலிட்டீஷியன் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய லீடர் மிகனிஃபிஷன்ட் லீடர் என்பதை தாண்டி ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொஃபிஷியன்ட் அண்ட் எக்ஸலண்ட் பார்லிமெண்டேரியன் நீங்கள் இப்போ நாடாளுமன்ற வரலாறு எடுத்துட்டீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்லமெண்டேரியனாக இருக்கவங்க ஒரு சில பேர் தான் சொல்ல முடியும் நம்ம பூபேஷ் குப்தா சொல்லலாம் இந்திரஜித் குப்தா சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சில பேரை சொல்லலாம் இவர் நிதிஷே கூட நல்ல பார்லமெண்டேரியன் தான் அவர் இந்தியில் பேசினா நல்ல பார்லிமெண்டேரியன் தான் வாஜ்பாய் நல்ல பார்லிமெண்டேரியன் தான் பியாண்ட் ஐடியாலஜிஸ் நீங்க பியாண்ட் ஐடியாலஜிஸ் இன்றைக்கு வந்து இந்தியா பார்க்கக்கூடிய ஒரு பார்லிமெண்டேரியனா இருக்காரு இது மக்கள் உணர்ந்து இருக்கிறாங்க ஏன்னா அவர் போய் பார்லிமெண்ட்ல பேசுறது தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் இல்ல இந்திய அளவு பிரச்சனை சர்வதேச பிரச்சனைகள் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் எப்படி நீங்க வந்து இத்தனைக்கும் நீங்க வந்து திமுக கூட்டணியில மற்ற பேர் வந்து உதயசுடன் நின்று இருந்துக்காங்க ஆனா நீங்க வந்து தனிச்சிரத்துல நின்னீங்க அது எப்படி முழுமையா கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது அந்த வெற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க அதுல ரெண்டு மூணு செய்திகள் இருக்கு என்னன்னா ஒன்னு வந்து திமுக கூட்டணி சின்னத்துல நிக்கிறதுனால நமக்கு ஒண்ணும் பெரிய அவர்ஷன் இல்லை ஆனால் என்று கேட்கக்கூடிய இந்த சட்ட சூழல் ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு ஐடென்டிட்டியை வந்து தனியாகவே வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்துகிட்டு இருக்கும் அதை வந்து அதை வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து மாண்புமிகு தமிழ் முதலாளர் தளபதி அவர்களும் வந்து அது வந்து ரொம்ப மதிச்சார் அதாவது அதை வந்து அந்த உணர்வுகளை வந்து மதித்து தான் வந்து நீங்கள் வந்து நிற்கணும்னாரு அவருடைய கட்சியிலே இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர் ஏன்னா அவங்களாம் அவங்களுடைய சிந்தனை அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன எலிமெண்ட் ஆஃப் டவுட் இருந்தது ஒரு சிம்பிள் போய் சேருமோ சேரா பண்ண ஆமாம் அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த எலிமெண்ட் ஆஃப் ஆனால் தலைவர் எழுத்து தமிழருக்கு வந்து அந்த நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா அவரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸும் அதில் நமக்கு கணக்கெடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் நட்சத்திர சின்னத்தில் தான் போட்டிட்டார் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நட்சத்திர சின்னத்தில் போட்டிட்டபோது அன்றைக்கு தமிழகத்திலேயே இரண்டாவது அதிக வாக்குகள் வித்தியாசத்தை பெற்றவர் தலைவர் எழுச்சி தமிழர் முதல்ல அதிக வாக்கு வித்தியாசத்தில் பெற்றவர் திமுக வேட்பாளர் திருப்பத்தூர்ல அங்கே தோத்து போனது யாருன்னா குரு குரு என்பது அந்த ஒரு பாமக ஐடென்டிட்டினால மக்களோட அந்த அளவுக்கு அவங்களோட எதிர்ப்பு சம்பாதிச்சதுனால தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டில் தோத்தார் அவர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தலைவர் எழுச்சி தமிழர் அப்போ நீங்கள் சின்னம் தான் ப்ராப்ளம்னா திமுக சின்னத்தில் போட்டியிட்டவர்களை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நம்ம ரெண்டாயிரத்தி தனி தனிச்சின்னத்தில் நின்னோம் பதினாலுல தனி சின்னத்தில் நின்னோம் பதினாறில் தனி சின்னத்தில் நின்னோம் அது நீங்கள் வந்து பல மேடைகளில் வந்து தலைவர் பேசுனது வந்து நீங்களே கூட கேட்டிருப்பீங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய ஊடகங்கள் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஊடகம் வந்து வால் மீடியான்வார் சுவர் மீடியா தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த சுவர் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் எங்கன்னா ஊரக பகுதிகளில் இப்போ நான் நின்னது திருப்பூரூர் வந்து சென்னை ஒட்டி இருந்தாலும் அதில் வந்து மூணு பேரூராட்சி தான் திருக்கழுக்குன்றம் திருப்போரூர் மாமல்லபுரம் இந்த மூணுல தான் சுவர் எழுத முடியாது நீங்க நீங்க மற்றதுலாம் ஊரகப் பகுதி இப்போ இதுலயே என்னன்னா தலைவர் எழுச்சி தமிழர் முதல்ல சொல்லிட்டாரு அவர் இன்னொன்று வந்து திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கிட்டயும் வந்து அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு இது கொடுத்தாரு ஊக்கத்தை கொடுத்தாரு என்ன கொடுத்தாருன்னா நீங்க சின்னத்தை பத்திய சந்தேகங்கள்லாம் நீங்க எழுப்புறீங்க இன்றைக்கு வந்து தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கொண்டு வேற அளவுல கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி முன்னேற்ற கழகம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சின்னத்தை ரெண்டு நாள்ல கொண்டு போய் சேர்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்ல சில நேரங்கள்ல நம்முடைய பலம் நாமே அறியாத பொழுது யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி திமுக தொண்டர்களுக்கு அவங்களுக்கு பலம் அவங்களுக்கு தெரியலன்னா ஏன் தெரியலன்னா அவங்க வந்து ஒரு முடிவுல இருக்காங்க நம்ம சின்ன பல ஆண்டுகளா இருக்க சின்ன அது வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னா நாங்க சின்னங்களை வந்து இந்த வால் மீடியான்னு சொல்லக்கூடிய சோர் விளம்பரங்கள் வந்து விடுதலை சிறியல் கட்சியில் தலைவர் எயிட் தமிழர் பல அணிகளை வந்து கட்டமைச்சு வச்சுருக்காரு அதுக்கான ஒரு செயல் திட்டம் வச்சிருக்காரு இப்போ நீங்கள் ஓவியர் அணின்னு ஒன்று வந்து மிக சிறப்பாக வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி விடுதலை கட்சி இல்லை நிறைய பேர் இருக்காங்க ஓவியர்கள் இப்போ எனக்கு வந்து தலைவர் எயிச்சு தமிழர் என்ன பண்ணாருன்னா ரெண்டு டீம் வந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒன்று இன்னொரு டீம் வந்து நம்ம கொள்ளிடத்துல இருந்து தம்பி ரகுனோட தம்பி வந்து அழைச்சிடுவாங்க இவங்க இவங்களோட பணி என்னன்னா நீங்கள் வந்து சவர் விளம்பரம்னா பெரிய பெரிய இந்த இது ஃப்ளாரசென்ட் கலரு ரிச் பெயிண்ட்டு ரொம்ப இது என்ன சொல்கிறது விளம்பரம் அந்த மாதிரி பெயிண்டெல்லாம் எதுவுமே கிடையாது எங்ககிட்ட நாங்கள் எழுதுன செவருலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செவர் எழுதுறதுக்கு இரநூத்தம்பது ரூபா இல்லை நூற்றம்பது ரூபாய்க்கு மே முந்நூறுபாய்க்கு மேலே ஆகாது ஏன்னா அது தலைவர் எழுத்து தமிழ் இதெல்லாம் அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வர அவர் சொல்லிட்டாரு நீங்கள் வந்து சின்னத்தை போடுங்க சின்னத்தை போடுங்க தளபதி அவர்கள் ஆதரவு சின்னம் எழுச்சி தமிழர்கள் ஆதரவு சின்னம் கூட்டணி கட்சிகளுடைய பிரசன்ஸ் இருந்ததுன்னா நான் அவங்கள போட்டு வேட்பாளர் பேர இடம் கிடைக்கிறேன் நான் இன்னும் வெளிப்படையாக சொல்வேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் போய் சேர்ந்த பிறகு தான் வந்து கேண்டிடேட்டுக்கான ஒரு ஸ்பேஸே கிடச்சிது முதல்ல சிம்பிள் போய் சேர்ந்துடுச்சு அதை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போனால் அது இதை தாண்டி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் இன்றைக்கி நியூஸ் சேனல்ஸே எத்தனையோ இருக்குது நீங்கள் வந்து ஒரு இதுவாகவே ஆகுது ஆனால் இந்த பணி ரொம்ப முக்கியமான பணி எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய மூத்த முன்னோடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி அவர்கள் இருக்காங்க அவர் எனக்கு பெரிய ரொம்ப நெருக்கமானவர் சுயமரியாதைக்காரர் அவர் வந்து ரொம்ப யதார்த்தமா சொன்னார் நான் ரொம்ப வயதில் சின்னவன்றதுனால உரிமையோடு பேசுவார் அவர் அவர் என்ன சொன்னார்னா டே நானும் அறுபத்தி ஏழுல இருந்து பார்க்கறேன்டா ஐயய்யோ உங்க ஆளுங்க சின்னத்தை வரஞ்சித்தல் நாங்கள் பாரு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் ஏன்னா அவரு கிட்டத்தான் அண்ணா காலத்துல இருந்து அரசியல் பண்றவரு அவரே பிரமிக்க கூடிய நீங்க சின்ன எப்படி போய் சேர்ந்ததுன்னு கேட்டீங்களே அவரே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு வந்து சின்னத்தை வந்து தோழர்கள் வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க இதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா நிலை பொறுப்பாளர்களுக்கு பங்கு இருக்கிறது கூட்டணி கட்சி சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரிகள் மறுமலர் சித்தவர்கள் ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து சமூக சூழல் இருக்கு சுவரை எழுதுறதுல கூட பிரச்சனை இருக்கு தெரியும் படமாவே எடுத்துட்டாங்க அது வேற நீங்கள் வந்து என்னென்னா அந்த இடங்களில் வந்து அவங்க ப்ரெசன்ஸோட தான் நம்ம போய் சோறு எழுத முடியும் நாம் பாட்டு போய் எழுத முடியாது ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு சமூக சிந்தனையோடு செயல்படுது உண்மையில் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு என்னன்னா ஒரு கட்சியில் எல்லாத்துக்கும் அணி இருக்கு ஒரு ஓவியரணின்னு வச்சு அந்த ஓவியர் அணி மூலமாக இதை கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஷயங்களை வந்து ரொம்ப நுணுக்கமாக டாக்டர் திருமாவளன் அவர்கள் அந்த வகையில் ஒரு விமர்சனம் சமீபத்தில் கையெடுப்பட்டுச்சு அரக்கோணம் நிகழ்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் உளுந்தூர் சரஸ்வதி படுகொலைக்கு வந்து அவ்வளோவா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஸோ வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பே கேஸ்ட் பேஸ்டான விஷயம் வந்து இவங்க மேலே இருக்குது அப்படிங்கிற பார்வையை அது பார்வைய்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை இது வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கக்கூடிய பார்வை நீங்கள் வந்து நீங்க பாதிக்கப்பட்டவங்க சில நேரங்களில் வந்து இப்ப நீங்க ஒரு வன அலுவலர் வந்து வண்ணீரா இருக்கக்கூடியவர் பாதிக்கப்பட்டாரு அவருக்காக வந்து நாம குரல் கொடுத்தோம் இப்ப நீங்க வந்து ரிசர்வேஷன் இஷுலயே பாத்தீங்கன்னா வெறும்னே வந்து எஸ்சி ரிசர்வேஷன் மட்டும் முதல்ல கொடுத்தாரு ஓபிசி குரல் கொடுத்தாரு கண்டினியூஸா நீங்க வந்து கிரிமி லேயர் பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓபிசிளுக்காக இப்போ ஒரு பெரிய இது என்னன்னா ஓபிசினா என்னன்னே தெரியாம வந்து நீங்க எம்பிசி கம்யூனிட்டியை வந்து இங்க வந்து வச்சிருக்காங்கன்றதுதான் நான் பார்க்கறேன் மிக பெரும்பான்மையா நிறைய சில பேருக்கு தெரியலாம் நீங்க ஓபிசி வேற எம்பிசி வேறன்னு நினைக்கக்கூடிய இருக்காங்க இதெல்லாம் யார் தப்புன்றத விட யார் செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம்னு பாருங்க நீங்க அவங்க அந்த கிளாரிட்டி கூட கொடுக்கல நீங்க ஓபிசி ரிசர்வேஷன்ன்றது வேற எம்பிசி ரிசர்வேஷன் வேற நான் சொல்றது விளையாட்டா கூட தெரியல உங்களுக்கு ஆனா இது ரொம்ப தெரியாம இருக்கிறாங்க நூறு நான் நீங்க நீங்க வந்து ஒரு ஊடகத்துல இருக்கீங்க நாளைக்கே நீங்க போங்க வட மாவட்டங்கள்ல போங்க போயிட்டு கேளுங்க நீங்க இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க கேளுங்க நீங்க நீங்க வந்து ஓபிசியா எம்பிசியான்னு கேளுங்க எம்பிசின்னு சொல்லலாம் அப்படி ஓபிசி இல்லையானா ஓபிசி இல்லன்னு இது இதுவுமே இது இது இதெல்லாம் வந்து பொதுவா எல்லா கட்சியிலும் ஏதோ யாராவது தெரியாம தானே இருக்கும் எல்லாருக்குமே யாராவதுல பெருமா நீங்க அந்த ரிசர்வேஷன் பத்திர பர்சன்ட் வந்துடுச்சுன்னு கிட்ட கேளுங்க எங்களுக்கு ரிசர்வேஷன் பத்திர பர்சன்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியிலும் சில பேர் சொல்றாங்கல்ல அப்ப அவனுக்கு ரிசர்வேஷனை பத்தி தெரியணும்ல பத்தரை பர்சன்ட் வந்திருக்கிறது தெரியுது அவங்க கிட்டயே கேளுங்க நீங்க நான் இது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு சேலஞ்சாவே சொல்றேன் நான் ஓகே இந்த இதுனால எதுக்கு சொல்றேன் ஆனா அதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க வந்து பண்றா அதனால இது வந்து பொதுப்படையாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்னொன்னு வந்து இன்னைக்கு வந்து தலைவர் எழுச்சி தமிழை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து குற்றச்சாட்டுக்கு வந்து ஸ்பேஸே கொடுக்க முடியல என்னும் பொழுது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு கிடைக்குமான்னு முன்வைக்கிற குற்றச்சாட்டு அவரோட பார்வையில அந்த மாதிரியான ஒரு டிஸ்கான எதிர்ப்பு வந்து பாக்குறோம்ல சார் தீவிரமா எதிர்க்கிறாங்க தீவிரமான ஒரு போராட்டம் வந்து அரக்கோணத்துல நடக்குது ஆனா உளுந்துருப்பேட்டை சம்பவத்துக்கு அவ்வளவு தீவிரம் இல்லையே ஒரு அரக்கோண சம்பவம் நடக்கும்போது வந்து கொரோனா பெருந்தொற்றோட தாக்கம் என்ன இப்ப என்ன தாக்கம் இப்போ போய் நம்ம போய் போராட்டம் பண்ண முடியுமா இல்லை வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சு அங்கே போய் உட்கார முடியுமா அன்றைக்கே தொற்று ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை இன்றைக்கி நாம் நாம என்ன பண்ணுறோம் இதில் தமிழக அரசு சார்பாக நடந்துக்கிற கூட்டத்தில் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து முற்றிலுமாக தவிர்க்கணுன்னு சொல்கிறோம் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க முடியாது இப்போ போராட்ட வடிவத்தை முன்னெடுக்கல என்னும் பொழுது அதற்கான அறிக்கையில் வந்து நீங்கள் வந்து கண்டிக்க தான் முடியும் அறிக்கையிலேயே வந்து கண்டிக்கிற அறிக்கையிலேயே வந்து வேரியேஷன் கிடையாது நீங்கள் அதை வந்து கண்டிச்சிருக்குறோம் அதை வந்து எதிர்க்கணுன்றது அப்படிதான் பார்க்கணுமே தவிர இப்ப போய் நம்ம வந்து போய் போராடக்கூடிய சூழல் இல்லை இந்த பெருந்தொட்டில் வந்து வந்து ஒரு பிளேம் பண்ணுவாங்க இவர் வந்து இந்த மாதிரி அவர் ரொம்ப அழகா நிறுத்தி நிதானமா சொன்னார் அவர் ரெண்டு ஊசி போட்டுக்கிட்டாரு கொரோனா ஊசி தடுப்பூசி ரெண்டு ஊசி போட்டுக்கிட்டவர் எப்படி கொரோனா தடுப்பூசி எடுத்து பேசுவாரு அவர் என்ன சொன்னார்னா திரு விவேக் அவர்கள் மரணம் மரணமாட்டே போது என்ன சொன்னா இது பற்றிய புரிதலை வந்து ஏற்படுத்தணும் இதுல என்ன அதுதானே வேணும் நீங்க கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்க வேண்டிய விஷயம் வந்து புரிதல் எதாவது கிடைக்குமா அவர் வந்து எனிசிசம் போது என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் வரும் அது புரியுது பாலாஜா அவருடைய பின்புலம் பார்க்கும் போது சரி அவருடைய பெற்றோர்கள் அவருடைய சகோதரர்கள்லாம் திமுக இருக்கதான் நாங்க கேள்விப்பட்டோம் ஒரு திமுக பாரம்பரியத்துல இருந்த ஒரு நபர் விடுதலை சிறுத்தைகளை இணைந்து பயணிப்பதற்கான காரணம் என்ன

இன்றைக்கி வந்து அந்த சிந்தனைகள் வந்து குறைந்து போனவர்கள் வந்து பரவலாக எல்லா திராவிட கட்சிகளுமே இருக்கலாம் ஆனால் நான்லாம் வந்து அது வலுவாக இருந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து அரசியல் பயணத்தை வந்து நான் என்ன சொல்ல போனால் என்னோட ரொம்ப சிறிய வயதிலேயே நான் ஐந்தாவது ஆறாவது படிக்கும்போது அரசியல் மேடைகளில் ஏறினவுன்னா அப்போ எனக்கு வந்து அங்கேருந்து தான் அந்த இதுவே வந்து இன்னொன்று வந்து தலைவர் எழுச்சி தமிழரோடு எனக்கு இருக்கக்கூடிய பழக்கமே இல்லை அதற்கு காரணமே திமுக தான் ஏன்னா தலைவர் எழுச்சி தமிழர் வந்து தன்னுடைய பள்ளி கால இது கல்லூரி காலங்களில் அவர் வந்து தன்னை வந்து திமுகனுடைய மாணவரணியோடு இணைத்து கொண்டு தான் வந்து முதல்ல பயணப்பட ஆரம்பித்தார் அப்படி தான் வந்து அவர் வந்து எங்கள் குடும்பத்துக்கு அறிமுகமானார் அவரோட கல்லூரி நாட்களில் என்னோடய பள்ளி நாட்கள்லேயே எனக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அறிமுகம் தலைவர் எழுத்து தமிழர் வந்து என்னுடைய தந்தையாருடைய அலுவலகம் வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து எல்லா செய்தித்தாள்களும் வரும் அன்றைக்கு வந்து அலை ஓசை எதிரொலி மாலை மலர் மலர் கிடையாது அப்போ மாலை முரசு மாலை முரசு எதிரொலி அலை ஓசை இது மாதிரியான பத்திரிகைகள்லாம் வரும் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அவரோட விடுதிலிருந்து அந்த எம்சி ராஜா விடுதியிலிருந்து நேராக வந்து அங்கே படிப்பாங்க அங்கே அரசியலை பேசுவாங்க இப்போ சமீபத்தில் கூட வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் என்ன நாரஸ் பாரதி அவரோட தேர்தலுக்கு பிறகு போய் பார்த்தப்போ அவர் வந்து என்ன என்கிட்ட என்ன பேசுனதை விட தலைவர் எழுச்சி தமிழரை பற்றி ஒரு இருபது நிமிஷம் பிரமிச்சு பேசினார் என்னென்னா ஏன்னா பாரதி என்னன்னு அங்கே வருவார் அந்த அலுவலகத்துக்கு இது இது இந்த இந்த பிணைப்பு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கிடச்சிது நான் அடுத்த நிலைக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக அடுத்த நிலைக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பவரை நோக்கி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய எந்த பார்ட்டியிலுமே வந்து ஐடியாலஜிஸில் வந்து கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சின்ன ட்ராப் இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு அந்த மாதிரியான ட்ராப் இல்லை அது அதை எனக்கு வந்து அந்த பேஸ் வந்து எனக்கு கொடுத்தது திராவிட இயக்கம் தான் திராவிட இயக்கத்தில் தானே உங்களுக்கு வந்து சுயமரியாதை சிந்தனை சமூக நீதி கோட்பாடு தானே திராவிட சிந்தனையில் கோட்பாடு சமூக நீதி கோட்பாடு இருக்கிறதுனால தான் இருந்தேன் இன்னொன்று நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் வந்து இடையில் வந்து தலைவர் எழுச்சி தமிழோட எந்த தொடர்பும் இல்லை தொடர்புனா தனிப்பட்ட தொடர்பு இல்லை அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து ஒரு வாரப்பத்திரிகை எழுதும்போது எங்கள் அப்பா பற்றி எழுதியிருந்தார் அதுக்கு நன்றி தெரிவிக்க பொழுது அப்போ என்னை பார்த்து கேட்டார் எப்படி இருக்கேன் நான் இப்போது பொலிட்டிக்கலாக நான் வந்து திராவிட கட்டத்தில் பணியாற்றிருக்கேன் நான் வந்து அப்படியே என்னோடய வேலையை பார்த்துட்டுருக்கேன் அப்போ வந்து நான் விருப்பத்தை வெளிப்படுத்தினேன் எழுச்சி தமிழர்கிட்ட நான் வந்து உங்கள் கூட வந்து உதவியாக இருக்கேன்னு தான் நான் சொன்னேன் அதாவது நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபாலோயராக நான் சொல்லலை தலைவரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வெளிப்படுத்தினேன் அப்போ தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை நான் எப்போவுமே என்னை சுற்றி ஜனநாயக சக்திகள் இருக்கணும் தான் நினைக்கிறேன் ஜனநாயக சக்திகள்லாம் வாங்க வாங்க தானே கூப்பிட்றேன் உன்னை போய் நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார் இப்படி தான் என்னோடய பயணம் ஆரம்பிச்சுது அதனால் திமுக என்பது தான் வந்து பேஸ் இதுக்கு திமுக மூலமாக தான் திமுக மூலமான திமுக ஐடியாலஜியை வந்து நான் உள்வாங்கிறதுனாலதான் வந்து திமுக உடைய அடிப்படை ஐடியாலஜியா இருக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாடை வந்து உள்வாங்கிறதுனால தான் வந்து தலைவர் எழுச்சி தமிழரோட பயணப்பட முடியுது தலைவர் எழுச்சி தமிழர் கூட நிக்கிறதுனால அது இன்னும் ஸ்ட்ராங்கா வித்வுட் எனி காம்ப்ரமைஸ் ஃபைட் பண்ண முடியும் தலைவர் பேர் கூட உச்சரிக்க எல்லாத்துலயும் தலைவர் இடத்துலயும் தலைவர் என்னன்னா அவர் தலைவர் தான் எனக்கு தலைவர்ன்றது வந்து என்னன்னா நான் வந்து ஐம் நாட் சீங் ஹி ஆஸ் அ பர்சன் அவர் வந்து ஒரு ஐடென்டிட்டி ஒரு நீங்கள் அவர் மதிப்புக்குரிய அண்ணன் தனியன் சொன்னது போல் ஒரு தத்துவ தலைமை என்பது போல் அவர் ஒரு ஐடென்டி பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேறு பர்சனலாக வந்து நான் வந்து அவர் தலைவரே கூப்பிட மாட்டேன் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அது எங்கள் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வேறு நான் வந்து அவருக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது அண்ணனு கூப்பிடுவேன் ஏன்னா அவர் வந்து ஒரு ஐடியாலஜி அது வந்து நம்ம பார்க்கும்போது பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது இன்னும் வந்து பிரமிப்பாக இருக்குது இன்றைக்கி வந்து எனக்கு கிடைச்சிருக்க உயரம் எல்லாமே வந்து எனக்கு இதை விட வந்து நான் இப்போ கூட வந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றது நான் வந்து ஒரு பொழுது எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சிலாம் கிடையாது அது ஒரு பொசிஷன் ரைட் ஹாப்பி நான் ஹாப்பி ஆனால் என்ன எனக்கு பெரிய ஒரு இதுனா நான் அது தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய பல தருணங்களில் சொல்லியிருக்கேன் சட்டமன்ற உறுப்பினராகுது என்பது ஒரு நிகழ்வு தான் எல்லாேருக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பொது தொகுதியில் வந்து அக்செப்டன்ஸ் இருக்குமா நீங்கள் வந்து மற்ற சமூகங்கள்னு சொல்லப்படுறாங்க ஏன்னா அவங்க அப்படி பேச எல்லா ஒன்று தான் பார்க்குறோம் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா ஓட்டு போடுவாங்களா அப்படின்லாம் சொன்னது போய் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக குறிப்பாக வந்து சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து வீழ்த்திட்டு சனாதன நீங்கள் பிஜேபியும் அவங்க கூட இருக்காங்க அது ரொம்ப முக்கியம் நீ வெறுமனே பாமக வீழ்த்தல பிஜேபியும் இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் வீழ்த்திட்டு நான் வந்திருக்கேன் அதற்கான அடையாளமாக நான் இருக்கிறேன் அந்த அடையாளம் எனக்கு கிடச்சிருக்கு இது வேறு யாருக்கா கூட கிடச்சிருக்கலாம் பாலாஜி இல்லைன்னா வேற யாருன்னா கூட தலைவர் எழுத்து நான் வந்து பாலாஜி நிறுத்ததுனால வெற்றின்ற மாதிரியே பார்க்கல நான் ஆனா அந்த ஐடென்டிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு நான் அவர்கிட்டயே சொன்னேன் நான் எனக்கு போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க சரித்திரத்தில் இடப்பட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இன்னைக்கு சரித்திரத்தில் இடம்பெற வச்சீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு நிச்சயமா இறுதியா ஒரு கேள்வி என்ன எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய தலைவரை உங்கள் உங்களுடைய நீங்க சொல்வதை போலவே அவரை தமிழகத்தின் ஒரு தலைமகனாக பார்க்கணும் மாத்தணும் அப்படிங்கறத எல்லாருடைய ஆர்வமாகவும் விருப்பமாவும் இருக்கும் அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இப்போது வரைக்கும் ஒரு கூட்டணி ஒரு புதிய கூட்டணி அமைப்பது அல்லது திராவிட கட்சி உடனே செயல்படுதுங்கிற பதில இருந்துகிட்டு இருக்காங்க எப்போது தனிச்சு போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு களத்துக்கு வருவாங்க அப்படி வந்தா தானே அவர் வந்து தமிழகம் தழுவிய ஒரு முதல முதல் மகனாக அதை பார்க்க முடியும் இதை ரெண்டு விதமும் பார்க்குறேன் ஒன்று வந்து என்னோட நிலை வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு நிலையை வந்து கட்சியோட ஸ்ட்ராட்டஜிஸு இல்லை வந்து கட்சியோட லாங் டைம் பிளானை வந்து தீர்மானிக்கிற இடத்துல தலைவர் எழுச்சி தமிழர் திங்க் டேங்க் இருக்காரு அவர் அதுக்கான திங்க் டேங்க் வச்சிருக்காரு அதை செயல்படுத்தும் பொழுது எப்படி செயல்படுத்தணுன்றதான் என்னோட பணி ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி முழுக்க முழுக்க அந்த விருப்பம் எனக்கு இல்லாமல் எப்படி இருக்கும் ஒரு ஒரு கட்சியை வந்து தலைவர் வந்து பின்பற்றக்கூடிய என்ன மாதிரி இப்போ லட்சக்கணக்கான பேருக்கு இருக்கக்கூடிய விருப்பம் தலைவர் எழுச்சி தமிழ் தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று இருக்கும் இதில் வந்து ஒரு தனியாக வந்து அவர் வந்து எமர்ஜி ஆகணுன்றது ஒரு புறத்துக்கு இருக்குது நீங்கள் வந்து அதற்கான சூழல் வந்து அமைஞ்சு தலைவர் எழுச்சி தமிழர் வந்து முன்னிறுத்தக்கூடிய காலம் வந்து விரைவில் வரும் என்பதாக தான் பார்க்குறேன் அதற்கான ஒரு தோக்கம் தான் அது இது வந்து ஒரு ஜெயின் ஸ்ட்ரைடு இன்னைக்கு வந்து இந்த விடுதலை சி இன்னைக்கு இந்த கொரோனா காலத்தினால வந்து இதை பற்றி வந்து மிகப்பெரிய ஒரு இது இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து இந்த விடுதலை சக்தியில் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி அதுவும் வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு இது எல்லாமே வந்து எல்லாரையுமே வந்து சிந்திக்க வச்சிருக்கு என்ன சிந்தனைக்கு தள்ளுதுன்னா வந்து நாம தான் வந்து கட்சிகளை வந்து முன்னெடுக்கக்கூடிய முன்னணி களத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம தான் தப்பாக இருக்கோம் களம் அப்படி இல்லை களத்தில் வந்து இவருக்கான அக்செப்டன்ஸ் கிடைச்சிருச்சு களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அக்செப்டன்ஸ் இப்போ இது வந்து ஒரு சேஞ்சை வந்து டெஃபினட்டாக கொண்டு வரும் அந்த சேஞ்சில் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி எங்களுடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் என்பது தனிப்பட்ட விருப்பம் அல்ல மக்கள் மீது தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பம் இது வந்து ஒரு லீடரா தான் நீங்க வந்து இன்னைக்கு உடனே வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு குதர்க்கமா பேச முடியாது இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் வந்து ரொம்ப அழகான முயற்சிகள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காரு ஆனாலும் கூட வந்து இது இது வந்து ஒரு லாங் டைம் பிளான் அந்த விஷனை நோக்கி எல்லா கட்சிக்குமே ஒரு விஷன் இருக்கும் கண்டிப்பா அதை நோக்கி நகர்வோம் அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது அதை நோக்கி நகர்வோம் அதற்கான அதுக்கு வந்து இதுல மற்ற தலைவர்களுக்கு இல்ல மற்ற இயக்கங்களுக்கும் விடுதலை சித்தியல் கட்சிக்கும் இருக்கிற ஒரு யதார்த்தம் என்ன தெரியுங்களா நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டை நோக்கி நகரணுன்ற பேரில் வந்து நகருவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி கலைஞ்சி போய் கிடக்கிற மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள்லாம் வந்து அவங்க டார்கெட் வந்து முதலமைச்சர் அப்படின்னு டார்கெட் என்னச்சா இவரோட டார்கெட் அது கிடையாது இவரோட டார்கெட் என்னென்னா அல்டிமேட்லி வந்து நீங்கள் வந்து மக்களுடைய நலனு ஒரு சமூகம் வந்து சமத்துவமான சமூகம் வளரணும்னு அப்போ அந்த டார்கெட்டை நோக்கி இவரை நகரும்பொழுது அது இவரை நோக்கி வரும்

நிச்சயம் நாடு முழுவதும் இது நடக்கும் அந்த நல்ல நாளை வந்து எதிர்பார்த்து தான் நாங்கள் அரசியல் பயணத்தை செஞ்சுட்டு இருக்கோம் நிச்சயமா பொறுப்பேற்றிருக்கிறீங்க எம்எல்ஏவாக அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு குழு இடம்பெற்றிருக்கீங்க உங்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துகள் நன்றி நனையே மீண்டும் ஒரு பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்